ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான பாலக் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுங்க. இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. நாலு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்பவே ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம காஷ்மீர் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலக்கீரைய ஆட் பண்ணலாம். ஒரு கட்டு கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு கப் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ட்ரை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, கடைசியா ஜீரகத்தூள். இதை வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்க போறோம். இப்போ இது ரா ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். பட்டர்ல நம்ம வதக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு குட் ஃபிளேவர் கிடைக்கும். இப்போ பன்னீர் ஆட் பண்ணுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல குக் பண்ணிக்கோங்க. லாஸ்டா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவே ஹெல்தியான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.